ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு போகிறாங்க. ஏற்கனவே வந்து 25 மெகாவாட் அது, அதே போல் 5 மெகாவாட்டு. 25 மெகாவாட் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 100 நாட்டிகள் மேல் போகலாம். ஸோ 5 மெகாவாட் வந்து கிட்டத்தட்ட 25 நாட்டிகள் மேல் போகலாம். ஆனால் அந்த சேட்டலைட் ஃபோன் இருக்கு இல்லையா, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஸோ அவங்களுடைய லொக்கேஷன் நமக்கு தெரிஞ்சிடும், அவங்க வந்து தொடர்பு கொள்ள முடியும். ஸோ இது வந்து இன்னோவேட்டிவாக நம்முடைய அம்மாவுடைய அரசில் இப்போது ஆழ்கடல் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து கொடுத்துருக்கோம். இப்போது இப்போ சப்சிடைஸ் காஸ்ட்டு, அதாவது ஒரு ஃபோன் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா, அதில் 25,000 ரூபா வந்து மானியம், மீதி 75,000 ரூபா வந்து அவங்க கட்டணும் அவங்க. ஸோ இது வந்து இப்போது ஆழ்கடல் போகிறவங்க இந்த வாங்கணும். இப்போது வாங்குறதால என்ன ஆகும்னா, இப்போ வந்து டெல்லியில் அரும்பாடுபட்டு இதுக்குண்டான பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸோ ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு ஃபஸ்ட்டு, ஏன்னா அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 100 நாட்டிகள் மைல் தாண்டி போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா மாவட்டங்களையும் இப்போ இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சென்னையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆழ்கடல் மீன் பிடிப்பில் இருக்கிற கிட்டத்தட்ட 1000 விசைப்படகுகள் மேலே ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த சேட்டலைட் ஃபோன், செயற்கைக்கோள் தொலைபேசி இப்போது கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு சென்னை மீன்பிடித் திறமத்தில் இப்போ வந்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. இது வந்து சப்சிடைஸ் காஸ்ட்டில் கொடுக்கும். ரெண்டாவது, மன்மோகன் சார் அவர்களால் வந்து திறக்கப்பட்ட நவீன மீன் விற்பனை அங்காடி, நம்முடைய சென்னை மீன்பிடித் திறமத்தை பொறுத்தவரையில் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அம்மா அவர்களுடைய உத்தரவின் பேரில் 100 கோடி ரூபா கொடுத்து வேலை நடந்தது. ஸோ தவிர இட நெருக்கடி காரணமாக இப்போது இன்னொரு மீன்பிடித் திறமுகம் நம்ம வந்து திருவொற்றூரில், இப்போ திருவத்தூரில் இன்னொரு 1 வருஷத்தில் அது மீன்பிடி துறைமுகம் உருவாகும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு 250 கோடி ரூபாயில் வந்து இப்போ வந்து உருவாக்கப்பட்டு வருது, இன்னும் 1 இயரில் கம்ப்ளீட் ஆகும். அந்த 1 இயரில் கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகுனா, டீப் சி ஃபிஷிங், அதாவது ஆழ்கடல் போகிற கிட்டத்தட்ட இங்கே இருக்கின்ற ஒரு 200 படகுகள் இருக்குது, அது அப்படியே அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, பொதுவாக அங்கே வந்து பொதுவாக சுற்றி இருக்கின்ற 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள், ஏறக்குறைய 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நிலை வந்து இதனால் ஏற்படும். ஸோ இது வந்து எந்த ஒரு ஆட்சிகள், திமுக ஆட்சி காலத்தில் மீன்வளத்துறைக்கு ஏறக்குறைய வந்து அவங்க ஒதுக்கீடு செய்தது ஆண்டுக்கு 200 கோடி ரூபா, ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து ஆட்சி முக்கியத்துவம் கொடுக்குது பார்த்துங்க நீங்கள். திமுக ஆட்சியில் 200 கோடி இருந்த நிலை வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிக்கு, அதே போல் நம்ம வந்து கிட்ட 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம்னா, இன்றைக்கி பெரிய மீன்பிடி துறைமுகங்கள், சிறிய மீன்பிடி துறைமுகங்கள், தங்குதளங்கள், அதே போன்று மீன் வலை கூடும், ஏலம் விடக்கூடும், இது மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் எடுத்தோம்னா, கிட்டத்தட்ட 10.5 கோடி ரூபாயில் இப்போ வந்து வார்ஃப் கட்டி இப்போ வந்து ஒரு 252 பேர் இன்றைக்கி வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மீன்பிடி இது மீன் வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு. இப்போ இவங்கெல்லாம் கடந்த காலத்தில் கொற்ற மலையிலையும் அந்த இது ஒரு கடல் தண்ணி வரும், ஸோ அந்த தண்ணியிலையும் கால் நினச்சி அவங்களுடைய கால்களெல்லாம் புண்ணாகி போய் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை, மலையிலையும் பாவம் வேலை விட்டுட்டுருப்பாங்க, மீன் விற்றுட்டுருப்பாங்க. இப்போ அது மாதிரி இல்லை, ஆனால் ஃபாரினில் இருக்க மாதிரி நீங்கள் போய் பாருங்கள், ஃபாரினில் இருக்க மாதிரி இப்போ மீன் மார்க்கெட் வந்து கட்டப்பட்டு நானும் முதலமைச்சர் திறக்கப்பட்டு இன்றைக்கு வந்து ஒதுக்கீடு ஆனது வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு 252 பேருக்கு. ஸோ வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஸோ விற்கிறவங்களுக்கும் வந்து அந்த மழை காலத்துலேயும் அதே போல் அந்த கடல் நீர் வந்து அவங்க காலில் பட்டு காலெல்லாம் வந்து மீனும் பழுதுபடுற ஒரு நிலைமை இருக்காது. ஸோ இதார ஒரு 5 கோடி ரூபாயில் வந்து ஒரு அடிஷ்னல் வார்ஃபு, ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம், அதுவும் வந்து கட்டினதுனால இப்போ கிட்டத்தட்ட அங்கேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 படகுகள் அங்கே வந்து லேண்டிங் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த காலத்துலேயும் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, ஆனால் சொல்கிறது மட்டும் இல்லை, சொல்லாததையும் செய்யக்கூடியது அம்மாவுடைய அரசு தான். இதெல்லாம் சொல்லாதது ஆனால் செஞ்சிட்ருக்கோம். அது அதே போல் இப்போ தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு, தீபாவளிக்கு முன்னாடி இப்போது மீன்பிடி குறைவு காலத்துக்கான ஒரு 5,000 ரூபாயும், அதே போல் மீன்பிடி மீன் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள ஆண்களுக்கு 4,500 ரூபா, பெண்களுக்கு 4,500 ரூபா, குறைஞ்சது 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து 9,000 ப்ளஸ் வந்து ஒரு 5,000 14,000 ரூபா பெற முடியும். 4 பேர் இருந்தால் அவங்க வந்து 18,000 ப்ளஸ் ஒரு 5,000 அவங்க கிட்டத்தட்ட 24,000 ரூபா பெற முடியும். ஸோ இதெல்லாம் எந்த ஆட்சி காலத்துலேயும் இந்த மாதிரி வந்து மீனவர்கள் வந்து நேரடியாக பயன்பெறதுக்கு அவங்களுக்கு நேரடியான வங்கி கணக்கு மூலம் அவங்க வங்கியில் போய் குந்துடும், அந்த மாதிரி வந்து
ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவிலே வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தான் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கு மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கின்ற உள்நாட்டு மீனவர் நலனும் சரி, அதேபோல் கடலோர மீனவர் நலனும் சரி பாதுகாக்கப்படுகின்ற வகையில் தான் இன்றைக்கு அம்மா அரசு அவங்கள சமுதாய ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா வகையிலும் வந்து இன்றைக்கு வந்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அரசை பொறுத்த இன்றைக்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இல்லை, இப்போது எங்களை பொறுத்தவரையில் உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் தான் போனோம், கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அதிமுக அரசும் போச்சு, அதிமுக கட்சியும் போச்சு. ஸோ ஒரு ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு வாங்கணும். உயர்நீதிமன்றம் அந்த அறிவுரைப்படி குழுவும் போட்டோம், குழுவும் போட்டு அதனுடைய கடமை செஞ்சுது. ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் தான் போனோம் இந்த ஆண்டை அமல்படுத்தினு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆண்டை அமல்படுத்துறதுக்கு ஒரு தடை வந்து இன்றைக்கி இந்த வருஷம் முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது குறித்து வந்து சட்ட வல்லுநர்களோட உரிய ஆலோசனை அரசை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய மாநில முதலமைச்சர் வந்து ஆலோசனை செய்து அதற்குரிய மேல் நடவடிக்கை என்ன இந்த ஆண்டை வந்து நாம் நடைமுறைப்படுத்துவது குறித்து உரிய நடவடிக்கை நிச்சயமாக சட்ட வல்லுநர்கள் கலந்து உரிய முடிவு வந்து நம்முடைய அரசு வந்து அறிவிக்கும். இல்லை, இப்போது மீனவர்களை பொறுத்தவரை கடலில் எந்த சச்சரவும் வரக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து அந்தந்த ஏடி வந்து கண்காணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அது குறித்து வந்து மீனவளத்துறை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். ஒரு சூழ்நிலை ஏற்படணும், இது ஏற்படுத்தவும் அரசாங்கத்துடைய கடமை. ஸோ எனவே எந்த விதத்திலும் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட அடிப்படையில் தான் வந்து தடுக்கப்பட்டாலே வேறு எந்த காரணம் இல்லைங்க. இப்போ வந்து அந்த மாவட்டத்திலும் சரி, அந்த மாவட்டத்தை சார்ந்த மற்ற மாவட்டமும் சரி, தமிழ்நாடு முழுவதும் அமைதியாக இருக்கணும், அதான் வந்து அரசாங்கத்துடைய லட்சியம். ஸோ அந்த வகையில் தான் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதனால் வந்து போகிறதோ போகாதன்றது கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் யாருக்கும் ஒரு பிரஜை என்ற அடிப்படையில், ஒரு குடிமகன்ற அடிப்படையில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்து வரக்கூடாது. ஸோ அதனால் முழு அமைதி வேணுன்ற அடிப்படையில் தான் இது யாராக இருந்தாலும் சரி, சட்டம் என்ற அடிப்படையில் அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அடிப்படையில் அரசு போலீஸ் காவல்துறை பற்றி நடவடிக்கை எடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஏற்படக்கூடாது சார். பாஜக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களால் வந்து ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஒட்டுமொத்தமாக பொத்தாம் பொதுவாக சட்ட ஒழுங்கை பராமரிப்பது அரசுடைய கடமை. ஏன்னா அரசுடைய கடமை என்பதன் அடிப்படையில் தான் அரசு தான் கடமை செஞ்சிருக்கு. இதில் வேறு எந்த காரணம் இல்லை. அப்படி அதாவதுங்க, இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் இப்போது ஒரு ஒரு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குன்னா பரவாயில்ல, இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இட்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இது. ஸோ ஒருத்தர் வந்து அந்த இந்த மாவட்டத்தில் போகும்போது அங்கே இருக்கிற இன்னொரு கட்சி என்ன பண்ணோம், அதன் அடிப்படையில் வந்து அங்கே முட்டல் முதல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் யார் பாதிப்பா? பொதுமக்களுக்கு தான் வீணான பிரச்சனை. ஸோ பொதுமக்கள் வந்து சிரமமின்றி ஒரு சகஜமான அமைதியான வாழ்க்கை வாழணும்னு பார்க்குறது தான் அரசாங்கத்துடைய ஒரு பிரதான கடமை. ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கடமை செஞ்சோம். வேறு அது பிஜேபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இதுதான். அது இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு அண்டர் இன்வெஸ்டிகேஷனு. ஸோ அதில் வந்து போலீஸ் தான் அந்த நடவடிக்கை எடுத்துட்டுருக்கு. ஸோ போலீஸ் தான் இதற்குரிய விடையை சொல்லும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி, ஒரே நிலை வந்து அனைத்து இந்திய அண்ணாவிரோட முன்னேற்ற கழக அரசு இரண்டு விஷயங்கள் பொதுவாகவே, ஒன்று மக்களுக்கு ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுப்பது, இன்னொன்று அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது. ஸோ ரெண்டும் முக்கியம். ஸோ அது ரெண்டும் முக்கியத்துவம் தான் நாங்கள் போக முடியும். அதனால் நாங்கள் வந்து சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காக ஒரு சரியான நடவடிக்கை சரியான நேரத்தில் எடுத்தோம்னா அது எப்படி வந்து பயந்துட்டேன்னு சொல்ல முடியும்? அதில் யாருக்காக பயந்த இயக்கம் அதிமுக கிடையாது, யாருக்காக பயந்த அரசும் அம்மாவுடைய அரசும் கிடையாது. போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.